இன்றைக்கு உலகம் முழுவதும் மக்கள் தொகை மிக வேகமாக பெருக்கெடுத்து வருகின்ற நிலையில் தண்ணீர் என்பது மனித தேவைக்கு ஒரு இன்றியமையாத ஒன்று. எனவே அப்படிப்பட்ட ஒரு அத்தியாவசியமாக உயிர் வாழக்கூடிய அவசியமான ஒன்றாக இருக்கின்ற அந்த குடித நீர் மற்றும் எல்லா விஷயங்களுக்கும், அதாவது வந்து பயிர் விளைச்சல் அதே போன்று பல விஷயங்களுக்கு பயன்படுகின்ற அந்த நீரை முறையாக பயன்படுத்த வேண்டும். இயற்கை நமக்கு அளிக்கின்ற குறையாக இருக்கின்ற அந்த மழை நீரை சேமிக்க வேண்டும் என்கின்ற வகையில் ஒரு உலகளவில் ஒரு கருத்தரங்கம் நடைபெற்று இன்றைக்கு அமைச்சர்கள் நாங்கள் இங்கே கலந்து கொண்டு நம்முடைய அம்மாவுடைய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததெல்லாம் இங்கே இந்த கருத்தரங்கத்தில் விவாதிக்கப்பட்டது. அவர்களும் நம்முடைய பிற நாட்டை சார்ந்தவர்கள் உண்மையிலே மகிழ்ச்சியோடு அம்மாவுடைய அரசு ஒரு வாட்டர் கன்சர்வேஷன், அதாவது நீரை பாதுகாக்க வேண்டும் சேமிக்க வேண்டும் என்ற வகையிலே அம்மாவுடைய அரசு எடுத்த முயற்சிகளை அவர்கள் வெகுவாக பாராட்டியிருக்கின்றார்கள். குறிப்பாக குடிமராமத்து பணிகள் 2016-17 ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை ஆரம்பத்தில் 2016-17 ஆம் ஆண்டு தொடக்கப்பட்டு அதன் பிறகு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் இதுவரையில் இந்த 3 ஆண்டுகளில் மட்டும் கிட்டத்தட்ட 700 கோடி ரூபாய் அளவிற்கு செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று அணைகள் ஒரு நம்முடைய இந்த தண்ணீரை சேமிக்க வேண்டும் என்பதற்காக அந்த தடுப்பணைகள் கட்டுவதற்கு மட்டும் வந்து கிட்டத்தட்ட வந்து 1000 கோடி ரூபாய்க்கு வந்து ஒரு திட்டம் தீட்டப்பட்டு அதுவும் வந்து முதலமைச்சர் அவர்கள் உத்தரவின் பேரில் அதுவும் செயல்படுத்தப்பட இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் அணைகள் பொதுவாகவே வந்து புனரமைக்கப்பட வேண்டும். எனவே அதற்கு வந்து ஒரு 750 கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கீடு செய்து அந்த அணைகள் வந்து புனரமைப்பதற்கு வேண்டிய அந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. முக்கியமாக வந்து இந்த இன்டர் லிங்கிங் ஆஃப் ரிவர்ஸ், அதில் வந்து முதல் கட்டமாக அந்த தாமிரபரணி ஆறு, இதோடு சேர்கின்ற ஆறுகளை எல்லாம் நாம் ஒன்றிணைக்க வேண்டும் என்பதற்காக அது ஒரு திட்டம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 கோடி ரூபாய்க்கு மேலே அந்த திட்டமும் வந்து செயல்படுத்தப்பட்டிருக்கின்றது. நம்முடைய அமைச்சருடைய மாவட்டத்தில் அத்திக்கடவு அவிநாசி அந்த திட்டம் மூலம் நம்ம வந்து கிட்டத்தட்ட மூணு மாவட்டம் ஈரோடு, திருப்பூர், அதே போன்று கோயம்புத்தூர், இந்த 3 மாவட்டங்கள் பயன்படுகின்ற வகையில் வந்து இந்த திட்டம் வந்து முழுமையான அளவுக்கு வந்து நிறைவேறும் போது பயன் தரும். இதெல்லாம் வந்து காலங்காலமாக இருந்தது கிடப்பிலே போடப்பட்டது. அதையெல்லாம் இன்றைக்கு வந்து அம்மாவுடைய அரசு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாட்டர் கன்சர்வேஷன் என்பது ஒரு முக்கியம் என்பதை மனதில் கொண்டு முதல் வேலையாக இது போன்ற அந்த திட்டங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கப்படுவதன் மூலம் முழுமையளவுக்கு வந்து ஒரு மனித நுகர்வு உபயோகிக்கின்ற அந்த நீரின் நிலை உலக அளவில் காட்டிலும் நம்முடைய தமிழ்நாட்டிலே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ஒரு மனித நுகர்வு வந்து இந்த வாட்டர் கன்சம்ஷன் என்பது இருக்கின்ற ஒரு நிலை நிச்சயமாக எய்தும். அந்த அடிப்படையில் தான் நம்முடைய புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கூட இந்தியாவில் எங்குமே வந்து இந்த கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் செய்ய வேண்டும் என்ற அந்த திட்டத்தை அமல்படுத்தியது கிடையாது. கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் செய்யப்பட வேண்டும், நிலத்தடி நீர் உயர்த்தப்பட வேண்டும் என்ற வகையில் கிரவுண்ட் வாட்டர் ஹார்வெஸ்டிங் என்கின்ற அந்த ஒரு திட்டத்தை வந்து இந்தியாவிலே கொண்டு வந்த ஒரு முதலமைச்சர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் ஒரு மேண்டேட்டரியாக கண்டிப்பாக கட்டிடங்கள் எல்லாம் வந்து அந்த பணியை வந்து செய்தாக வேண்டும் என்ற அடிப்படையில் செய்ததன் காரணமாக நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கின்ற நிலைமை. எனவே இப்படிப்பட்ட நிலையை வந்து இன்றைக்கு வந்து அரசு எடுத்ததன் காரணமாக வருங்காலத்தில் நிச்சயமாக வந்து வாட்டர் கன்சர்வேஷன் என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து முழுமை அளவிற்கு வந்து இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு புரட்சித்தலைவி அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் உத்தரவு கிடங்க, சென்னை பொறுத்தளவில் இன்றைக்கு போதுமான குடிநீர் இருக்கிறது. கிட்டத்தட்ட 4.87 டிஎம்சி இன்றைக்கு ஏரிகளில் குடிநீர் இருக்கிறது. எனவே சென்னைக்கு குடிநீர் பிரச்சனை வருவதற்கு எந்த வாய்ப்பும் கிடையாது. கண்டிப்பாக எந்த பிரச்சனையும் கிடையாது. சென்னை பொறுத்தளவுக்கு சிறப்பாக விநியோகம் செய்யப்படும். அற்புதமான திட்டம், கிட்டத்தட்ட 1 டிஎம்சி அது தண்ணி தேக்கலாம்.
அது வந்து இரண்டு மாதத்தில் இன்னைக்கு கூட முதலமைச்சர் கூட அதுக்கு பதில் சட்டசபையில் ஒரு ரெண்டு மாதத்தில் அந்த திட்டம் முடிவுக்கு வந்துவிடும். ஆகவே அந்த ஒரு டிஎம்சி தண்ணீரை தேடி கூடுதலாக சென்னைக்கு தண்ணீர் தருவதற்கு ஒரு கூடுதல் உதவியாக அந்த திட்டம் இருக்கும். நம்ம அதை ஏற்கனவே வந்து அம்மாவுடைய தெளிவான ஒரு நிலைப்பாடு, ஒரு நிலை என்பது மக்கள் வந்து எதிர்க்கின்ற விஷயத்துக்கு எங்களுடைய எதிர்ப்பு, மக்கள் ஆதரிக்கின்ற விஷயத்துக்கு எங்களுடைய ஆதரவு, இதான் எங்களுடைய நிலை. சார், உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதனால 1950 கோடி தமிழகத்துக்கு ஒதுக்கூடிய பணம் வந்து ஒதுக்காத ஒரு சூழல். காலையிலே அதுக்கு பதில் சொன்னேன், நீ என்ன நியூஸ் ஐடினா நேரடியே இல்லை, அது நீதிமன்றத்தில் இருக்குதுங்க. நீதிமன்றத்துக்கு திமுக தான் நீதி போனாங்க, அவங்க இதாவது இப்போ வார்டு வரையறை நடந்துட்டுருக்கு. வார்டு வரையறையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மண்டலமாக வார்டு எல்லை வரையறையில் இப்போ கூட்டம் நடத்தியிருக்கோம். ஒவ்வொரு மண்டலமாக போய் பார்த்துருக்காங்க. இன்னும் வந்து அதிகமான பெடிஷன்ஸ் வந்திருக்கு, அதில் பூரா எல்லாமே இந்த வரையறை வேலை நடந்திருக்கு, அதுக்குள்ள ப்ராசஸ் நடந்திருக்கு. அதுதான் இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்குது. திமுக ரெண்டு பக்கம் வழக்கு போட்டிருக்காங்க. இன்றைக்கி நீதிமன்றம் இது அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு வார்டு வரையறை வேலை வேகம் நடந்துட்டுருக்கு. அது முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நாங்கள் தயாராக தான் இருக்கோம். நாங்கள் வந்து தேர்தல் தேதி அறிவித்தோம், நாமினேஷன் போலிங் கவுண்டிங் எல்லா தேர்தல் வச்சு தயாராக தான் இருந்தோம். எல்லாமே எல்லோரும் பார்த்திங்கன்னா கேண்டிடேட் போலாம் ஓட்டுக்கு ஓட்டு எட்டு முடிச்சுட்டாங்க. அன்றைக்கி வந்து இல்லை, அது கண்டிப்பாக நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த அதாவது தேர்தல் வந்து நீதிமன்றத்தில் இருக்குதுன்னு சொல்லி போட்டு மாண்புமிகு முதலமைச்சர் வந்து எடுத்து சொல்லி பிரதமர்கிட்ட சொல்லி துறை அமைச்சர்கிட்ட நாங்கள் போய் நேரத்தை எங்களை அனுப்பினார் முதலமைச்சர் போய் சொல்லி ஃபஸ்ட்டு பேஸில் அதாவது ஃபஸ்ட் பேஸ் நிதியை வாங்கிட்டோம். நம்ம ரெண்டாவது பேஸ் வந்து இப்போ நம்ம தரோன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த எலெக்ஷன் நின்னதுக்கு பின்னால் இது நீதிமன்றத்தில் இருக்குது, நாங்கள் அரசு நடத்தாமல் இல்லைன்னு சொல்லி போட்டு ஃபஸ்ட்டு கட்டம் நிதி வந்துருச்சு, இரண்டாம் கட்டம் நிதி இருக்குது, அதுவும் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு. நன்றி.